இமயத்தை நோக்கி. நான் க்ரீன்வுட் தொடக்கப்பள்ளியில் தமிழ் துறை தலைவியாக இருக்கேன், தமிழ் ஆசிரியர் கூட. சிண்டா வந்து நிறைய மின்னஞ்சல்கள் எங்களுக்கு அனுப்புவாங்க, அவங்களுடைய புதிய திட்டங்களை பற்றி, நடவடிக்கைகளை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க. அதில் ஒன்று தான் சிண்டா ப்ராஜெக்ட் டீச். சிண்டா ப்ராஜெக்ட் டீச் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து உதவி செய்யும் நோக்கத்தில் வந்து தொடங்கியிருந்தாங்க. 10 ஆண்டு காலமாக நம்ம இந்த எங்கள் பள்ளியில் இதை நடத்தி வருகிறோம். எப்படின்னா, வசதி குறைந்த மாணவர்கள், அவங்களுக்கு வந்து துணைப்பாட வகுப்புக்கு போக முடியாத நிலையில் இருக்கிற மாணவர்கள், இவங்களெல்லாம் நாங்கள் கண்டெடுத்து அவங்கள இந்த மாதிரி இந்த வகுப்புக்கு சேர அவங்கள ஊக்குவிப்போம். இப்போ பார்த்திங்களா, நிறையா குடும்பங்களில் வந்து ரெண்டு பெற்றோரும் வேலை செய்கிறாங்க. அப்போ அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலை செய்கிற நிலையில் இருக்காங்க. அப்போ வீட்டுக்கு போகிற பிள்ளை வந்து வீட்டில் வந்து படிக்க மாட்டாங்க, சும்மா தொலைக்காட்சி பார்க்குறது, கணினியில் இருக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகளை தான் அவங்க அதிகமாக ஈடுபடுறாங்க. நாங்கள் இவங்களை வந்து இந்த சிண்டா ப்ராஜெக்ட் திட்டத்தில் வந்து சேர ஊக்குவிப்போம். என்ன செய்வோம்னா, அவங்க பெற்றோர்களோட தொடர்பு கொண்டு அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லுவோம், இந்த மாதிரி குறைந்த கட்டணத்தில் தான் வந்து இந்த திட்டம் நடைபெறுது, அதுலேயும் அவங்களால அது செலவு பண்ண முடியலைன்னா சிண்டா வந்து முழுமையாக அந்த கட்டணத்தை எடுத்துக்குவாங்க. ஆங்கிலம், கணிதம், அறிவியல், இது மூன்றையும் வந்து இந்த சிண்டா ப்ராஜெக்ட் திட்டத்தில் படிப்பாங்க. சிண்டா வந்து அவங்களுடைய துணைப்பாட வகுப்பு ஆசிரியர்களை வந்து இங்கே அனுப்பி வைப்பாங்க எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு. அப்போ அந்த ஆசிரியர்கள் வரும்பொழுது மாணவர்கள் வந்து வகுப்பு முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் சாப்பிட்டுட்டு பிறகு அவங்க வந்து இந்த திட்டத்தில் வந்து கலந்து கொள்வாங்க. இங்கே மாணவர்களுக்கு வந்து வேண்டிய எல்லா உதவிகளையும் அந்த துணைப்பாட ஆசிரியர் உதவி செய்வாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா, நம்ம இந்திய மாணவர்கள் வந்து கணிதத்தில் ரொம்ப குறைவான மதிப்பெண்கள் வாங்குறாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா யூ கிரேடராக கூட சிலர் இருக்காங்க, இல்லை சிங்கிள் டிஜிட் மாணவர்கள்லாம் இருந்திருக்காங்க. அப்படின்னா 10 மதிப்பெண்கள், 8 மதிப்பெண்கள், இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட் இருந்த மாணவர்களும் இருந்திருக்காங்க. ஆனால் கடைசியில் அவங்க வந்து இறுதி ஆண்டு தேர்வு பிஎஸ்எல் எழுதும் பொழுது அவங்க வந்து ஒரு பாஸ் நிலையில் போகிறாங்க, அட்லீஸ்ட் ஒரு சி வாங்கிட்டு போகிறாங்க. அது வந்து அவங்களுடைய உயர்நிலை வாழ்க்கைக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். தமிழ் மாணவர்கள் மீது இருக்கிற அந்த ஆர்வத்தால், அல்லது அவங்க நல்லா செய்யணும் அந்த நோக்கினால தான் நான் வந்து இந்த உதவியை செய்கிற மாணவர்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்திய மாணவர்களை நமக்கு தான் நிறையா தெரியும். ஏன்னா இப்போ தமிழ் வகுப்புலேயும் சரி, இது தமிழ் மாணவர்கள் மட்டும் இல்லை, இப்போ ஹிந்தி எடுக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், அல்லது வந்து பஞ்சாபி எடுக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், ஆனால் அவர்கள் இந்தியர்கள்னாலே நாங்கள் உதவி செய்ய முன்பட்டிருக்கோம். என்னுடைய பணி என்னென்னா, அந்த மாணவர்கள் வந்து சரியாக அந்த நிகழ்ச்சிக்கு போகிறாங்களா, அந்த திட்டத்துக்கு போய் சேர்றாங்களா, அதெல்லாம் பார்ப்பேன். அவங்களுக்காகவே நான் வந்து என்னுடைய பணியை விட்டுட்டு சில நேரங்களில் வந்து போய் இதெல்லாம் பார்ப்பேன். அவங்களுக்காக அவங்களாம் வராங்களா, சரியான நேரத்தில் வராங்களா, பயனடைகிறாங்களா, அல்லது அந்த துணைப்பாட ஆசிரியர்கள் வந்து நேரத்தோடு வந்து அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, இதெல்லாம் நான் கண்காணிப்பேன். இந்த மாணவர்கள் வந்து நிறைய பயன் பெற்றிருக்காங்க. ஏன் சொன்னால், அவங்க வந்து அந்த ஆங்கிலம், கணிதம், அறிவியல் இங்கே படிக்கும் பொழுது அவங்களுக்கு வீட்டில் இல்லாத உதவி இங்கே கிடைக்கும் போது ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. அதனால் அவங்க உயர்நிலை பள்ளிக்கு போகும்பொழுது அவங்களுக்கு நிறைய விருதுகள் கூட கிடைக்கும். அதாவது ரொம்ப சிறப்பாக செய்த பிஎஸ்எல்இ ரொம்ப சிறப்பாக செய்த மாணவர்கள், அல்லது நல்ல முன்னேற்றம் கண்ட மாணவர்கள், இப்படி நிறைய விருதுகளை சிண்டா வந்து வழங்குறாங்க இந்த மாணவர்களுக்காக. நமது இந்திய மாணவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு நம்மகிட்ட வந்து, அஸ்ரே நன்றி, நீங்கள் செஞ்ச உதவிக்கு நன்றி, நீங்கள் இந்த மாதிரி திட்டத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினதுனால தான் நாங்கள் வந்து இதில் சேர்ந்து நல்ல மதிப்பெண்கள் பெற்றுக்கோம் அப்படின்னு அவங்க அந்த நன்றி சொல்லும்போது அந்த உணர்வே ரொம்ப சந்தோஷமான ஒரு உணர்வு தான்.